हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இப்ப ரீசன்ட்டா வந்து நான் பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக நான் அப்ளை பண்ணிருந்தேன் நான் வீட்ல இருந்தே ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போட்டுருக்கேன் பாருங்க நான் அப்ளை பண்ண வீடியோவ தான் நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் எடிட் பண்ணி நான் போட்டுருந்தேன் அது கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்துருந்தீங்க சோ அப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பாஸ்போர்ட் சர்வீஸ் கேந்திரான்னு சொல்லிட்டு நம்ம நியர்பை எங்க இருக்கோ அங்க வந்து நம்ம ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வந்து புக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபார்ம்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையெழுத்தெல்லாம் எங்கெங்கெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த வீடியோவில் காமிச்சிருக்க இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே திருவள்ளூரில் வந்து ஒரு பாஸ்போர்ட் சர்வீஸ் கேந்திரம் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் வந்து இருக்குது ஸோ இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த திருநின்றவூர் இந்த வேப்பம்பட்டு இந்த செவ்வாப்பேட்டு இந்த மாதிரி இந்த லொக்காலிட்டி இந்த திருவள்ளூரை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் கேந்திரக்கு வந்து நம்ம போயிட்டு நம்ம பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் அப்ளிகேஷன் பண்ணலாம் புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும்னா கூட இங்கே வந்து பண்ண முடியுது ரொம்ப சின்ன ஒரு ஆஃபீஸாக தான் இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்மூத்தாக வந்து நம்ம ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் வந்து போன உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட் டைம் வந்து என்னன்னு கேட்குறாங்க நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வரும் இல்லையா அந்த மெசேஜ் வந்து காமிக்கணும் அந்த டைம் ஸ்லாட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உட்கார சொல்கிறாங்க அந்த ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து கூப்பிடுறாங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் தான் உட்கார முடியுது அதனால நிறைய பேர் போகிற நேரத்தில் நம்ம வெளியில் வெயிட் பண்ணுற மாதிரி தான் வரும் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு சில ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் அவங்க எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கப்புறம் இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் அது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே இப்போலாம் ஆதார் கார்டில் வந்து வந்துடுது அதனால் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் வந்து உங்களோட இப்போ ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து அப்டேட் ஆகிருந்தால் நீங்கள் அந்த ப்ரூஃப் சப்மிட் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து அதில் வந்து தெரிய வந்துடும் அதனால் அதுக்கான ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு வந்து சப்மிட் பண்ணலாம் அதனால் அது வந்து நல்லா வந்து கிளியராக வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு சில ரெண்டு பேஜ் அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு சில ரெண்டு பேஜ் மட்டும் எடுக்க சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் ஒரே காப்பியில் வந்து அட்டஸ்டேஷன் நீங்கள் வந்து போட்டு கொடுக்குற மாதிரி வருது ஸோ இந்த திருவள்ளூர் இந்த பாஸ்போர்ட் சேவா கேந்திரக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை வந்து இருந்தது அங்கே போயிட்டு இந்த ரினியூவல் அப்ளிகேஷனுக்காக எனக்கு ஜெராக்ஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அவர் ஒரே பேஜில் வந்து அந்த ஜெராக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பக்காவை வந்து ஃப்ரண்ட்டு ரெண்டு பேஜ் அதுக்கப்புறம் கடைசி ரெண்டு பேஜ் அந்த டிக்ளரேஷன் பேஜ் இந்த மாதிரிலாம் வரும் அது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுவை வந்து எடுத்து கொடுத்துட்டாரு ஸோ அதை நான் கொண்டு போயிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கரெக்டாக டைமுக்கு ஏற்ற மாதிரி கூப்பிட்டாங்க ஸோ கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதில் கையெழுத்தெல்லாம் போட சொன்னாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரிண்ட் அவுட்லாம் கொடுத்தாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கையெழுத்தெல்லாம் போட சொன்னாங்க ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டுக்கு அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுறதுக்கு வந்து கூப்பிடுறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் இந்த இதெல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு காமிச்சு கேட்டுக்கிறாங்க ஸோ எல்லாம் ஓகே ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியுது நான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி நைட்டு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நான் ஆன்லைனில் வந்து லேப்டாப் மூலமாக நான் வந்து அப்ளை வந்து பண்ணியிருந்தேன் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட் வந்து புக் பண்ணியாச்சு ஸ்லாட் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதி வந்து எனக்கு கிடச்சிருந்தது காலையில் 11 மணிக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி புக் பண்ணி எனக்கு 11ஆம் தேதி ஸ்லாட் வந்து கிடச்சிருச்சு ஸோ நியர்பை நான் POPSK திருவள்ளூருக்கு தான் நான் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள் தான் நான் முடிச்சுட்டு வந்தாச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 or 2 days நெக்ஸ்ட் 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியெல்லாம் எனக்கு இந்த போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த பாஸ்போர்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்து வரணும் நீங்கள் எப்போ வீட்டில் இருப்பீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாங்க ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க நம்ம சர்டிஃபிகேட்ஸு நம்ம அட்ரஸ் ப்ரூஃப்ஸ் நம்ம ஃபேஸு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கையெழுத்தெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிஜிட்டலாக வந்து அப்ரூவல் எல்லாம் கொடுக்குறாங்க போல் அவங்க வந்து கொடுத்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து இந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்ரூவல் ஆகிட்டு இந்த பாஸ்போர்ட் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லா அப்ரூவல் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாஸ்போர்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 1 வீக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ஸோ நெக்ஸ்ட் 19ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை என் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து கிடச்சிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக டெலிவரி வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ட்ராக்கிங் நம்பர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பருக்கு வந்து அப்டேட் ஆகிடுது நம்ம அதை யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 19ஆம் தேதி வந்து என் கைக்கு வந்து கிடச்சிருந்தது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து காசு எதிர்பார்க்குறாங்க ஒரு சிலர் வந்து எதுவும் எதிர்பார்க்கல ஸோ அது காசு கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்களோட விருப்பம் தான் ஆனால் ரொம்ப சிம்பிளாக வந்து பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணி என் கைக்கு வந்து கிடச்சிருந்தது ஸோ இந்த பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெண்ட் பண்ணது
ஜஸ்ட்டு ஒரு 1500 மட்டும்தான் நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஃபீஸ். அந்த ஃபீஸ் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். மற்றபடி இந்த போலீஸ் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வராங்க, வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசு ஏதாவது எதிர்பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. ஸோ இது கம்பல்சரி கிடையாது, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிரைப் மாதிரி தான். அதே நேரத்தில் இந்த போஸ்ட்மேன் கூட பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் நம்ம டெலிவரி கொடுக்க வரப்போ பார்த்தீங்கன்னா காசு ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணப்பே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸும் காசு கேட்டிருந்தார், அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மேனும் காசு கேட்டிருந்தாங்க. ஒரு 50 100 கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை வந்து ஆகுது. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தர் வந்து எதிர்பார்த்தாரு. அந்த நேரத்தில் என்கிட்ட காசு இல்லாததுனால இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த பாஸ்போர்ட் வந்து நீங்கள் இந்த சர்வீஸ் கேந்திராவில் போயிட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டில் வந்து ட்ராக் பண்ண முடியுது. அதில் நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அப்டேட் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தாங்க. நம்ம எந்த கன்சல்டன்சி கிட்டலாம் போக தேவையில்லை. நம்மளே வீட்டில் இருந்தபடியே நம்ம பாஸ்போர்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1500 ருபீஸ் தான். இது கன்சல்டன்சி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸஸாக சார்ஜ் பண்ணுவாங்க. மேபி 1000 எக்ஸஸாக வாங்கலாம், இல்லைனா ஒரு 4000 கூட வாங்கலாம். நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் 10 இயர்ஸ் பிஃபோராக நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே அப்ளை பண்ணியிருந்தேன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் ஒருத்தர்கிட்ட வந்து கொடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 4000 பே பண்ணாங்க, நானும் 1500 மட்டும் தான் நான் பே பண்ணி நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னும் கூட 1500 தான் இருக்குது. நம்மளே அப்ளை பண்ணி நம்மளே வாங்கிக்கலாம். என் கைக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ கைக்கு கிடச்ச அதே நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வருது, எனக்கு வேகன்சி இருக்குது, நீங்கள் வர முடியுமா, உடனே நீங்கள் கிளம்பி வாங்க, இங்கே வந்து வேகன்சி இப்போ தான் அவைலபிளாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கும் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து கிளம்பி போகிறதா இருந்தால் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ கிளம்பி போ, மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், எனக்கு என்ன இருக்குது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் எனக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசே வந்து கேட்கலை. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ரிப்ளைலாம் நிறைய கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன எப்படின்னு தெரியல. மேக்ஸிமம் நம்ம இங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் இருக்கும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாங்கி தாங்கி தான் நடக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து விட்டுட்டு போகக்கூடாது, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ கிளம்பி போடா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் கிளம்பி போவேன் தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண சொன்னதும் அவங்க தான். அந்த பாஸ்போர்ட் கைக்கு வந்த நேரம் கரெக்டாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வருது, நாங்கள் கூட அப்ளை பண்ணலாம், அவங்களாம் வந்து கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சரி நம்ம போகலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து என்ன டிசைட் பண்ண போகிறேன், எங்கே வந்து நான் மறுபடியும் போக போகிறேன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் டக்குன்னு யாராவது எங்கேயாவது கூப்பிட்றப்ப நீங்கள் வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது, தட்கல்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எக்ஸஸாக பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை விட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் பாஸ்போர்ட் வந்து உங்கள் கைக்கு வந்து வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா சேஃபர் சைடு நீங்கள் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது, அதனால் சொல்ல வரேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலுக்கு இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென் ஹாவ் அ கிரேட் டே. பை பை.